வேதபவன். ஆந்திர அரசின் ஆலோசகராக இருந்த டாக்டர் எஸ் வி நரசிம்மன் பெரியவளை தரிசிக்க வந்தார். கல்கத்தாவில் நல்ல சென்டரான இடத்துல ஒரு நல்ல விசாலமான ஒரு வீட்டை வாங்கு. மண்டபம் வச்ச மாதிரி வீடு. அதில் வங்காள பிள்ளை குழந்தைகளுக்கு தனியாக ஒரு சாமவேத பாடசாலை ஒன்று ஆரம்பி. ஏதாவது வீடு இருக்கா? அங்கே தென்னிந்திய பஜனை சமாஜ் இப்போது ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்குது. அது நல்ல சென்டரான இடம் பெரியவா. ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த கட்டிடத்தை வாங்கிடு. பஜனை சமாஜ்காரா அவ பாட்டுக்கு அதில் இருக்கட்டும். அது வாங்கணுன்னா நிறைய ஆகும் பெரியவா. எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 50 கோடி வேண்டியிருக்குமே. பெரியவா உத்தரவிட்டதை நிறைவேற்றவும் ஆசையாக இருந்தது. அதே சமயம் பணத்துக்கு என்ன செய்வது என்கிற கவலையும் சேர்ந்தது. நீ இப்போ நேராக மெட்ராஸ் போ. அங்கே அண்ணாதுர ஐயங்கார்கிட்ட இருந்து 50 ரூபா வாங்கிக்கோ. அது 50 கோடி போறோம். புன்னகைத்தார் பெரியவா. 50 கோடிக்கு 50 ரூபாயா? பெரியவா சொல்லிவிட்டார் என்பதால் உடனே மெட்ராஸ் வந்தார். அண்ணாதுரை ஐயங்காரிடம் விஷயத்தை சொல்லி அவரிடமிருந்து முதல் பணமாக 50 ரூபாயை பெற்றுக்கொண்டு அன்றே கல்கத்தா போய் சேர்ந்தார். பஜனை சமாஜ் இருந்த கட்டிடத்தின் சொந்தக்காரர் ஆஷுதோஷ் முகர்ஜி, பெரிய கோடீஸ்வரர். அவரை நேரில் சந்தித்து இது பற்றி பேசுவதற்காக அவருடைய பங்களாவுக்கு சென்றார் நரசிம்மன். இவர் உள்ளே நுழைந்ததும், வாருங்க வாருங்க, உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கேன் என்றார் ஆஷுதோஷ் முகர்ஜி. இவருக்கும் ஒரே ஆச்சரியம். நேற்றிரவு என்னுடைய கனவில் அன்னை மகாகாளி வந்தாள். நீங்கள் கொடுக்கும் பணம் எதுவானாலும் வாங்கி கொண்டு அந்த கட்டிடத்தை கொடுத்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டாள். அன்னையோட உத்தரவை நிறைவேற்ற உங்களுக்காக காத்துட்டுருக்கேன் என்று பெங்காலியில் மிகுந்த நிகழ்ச்சியோடு கூறினார். திரு நரசிம்மன் மானசிகமாக பெரியவாளின் திருவடிகளை நமஸ்கரித்தார். என்ன லீலது? நீ இப்போ நேராக மெட்ராஸ் போ. அங்கே அண்ணாதுரை ஐயங்கார்கிட்ட இருந்து 50 ரூபா வாங்கிக்கோ. அது 50 கோடி போறும் என்று கூறிவிட்டு ஆஷுதோஷ் கனவில் மகாகாளியாக வந்து உத்தரவையும் போட்டு, இதோ 50 ரூபாயில் 50 கோடி அந்தர்த்தானமானது. பகவான் அழகெல்லாம் விளையாட்டுடையான் என்று மகான்கள் கொண்டாடுவார்கள். தனியாக செஸ் விளையாடுவது போல பகவான் நம்மையெல்லாம் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான். கீதையில் உனக்குண்டான கர்மத்தை செய், பலனை என்கிட்ட விட்டுடு என்று சொன்னதை பெரியவா ப்ரூவ் பண்ணி காட்டினார். உடனே மளமளவென்று காரியங்கள் நடந்தன. 3 மாசத்தில் பஜனை சமாஜ் புதுப்பிக்கப்பட்டு வேதபவன் என்ற பெயரில் பெரியவா சொன்ன மாதிரி சாமவேத பாடசாலையும் தொடங்கப்பட்டு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது.